இந்த டாக் டிவியை போல ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திவாலா இருக்கும். நாங்கள் ஆட்சி பெறும்போது இந்த சூழ்நிலை 575 கோடி ரூபாய் இன்னும் கம்பெனி டிவி கம்பெனிக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் 270 கோடி ரூபாய் அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னால் கேபிள் ஆபரேட்டர் இருந்து பெற வேண்டிய நிதியையும் யார்கிட்டருந்து எவ்வளோன்னு ஒரு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் நெகட்டிவ் எக்விட்டியில் இருந்த நிறுவனமாக கொடுத்தார்கள். அது கூட பரவாயில்ல. இப்போ நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம், நல்லா இருக்காங்க இல்லை மருத்துவமனையில் இருக்காங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க. இந்த டாக்டிவை சொல்லணும்னா ஐசியூவில் இருக்காங்க, ஆனால் ஐசியூவில் ஆக்சிஜன் கிடையாது, ஐசியூக்கு கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு மூணாவது ஆளிடம் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆளோடைய கண்ட்ரோல் வந்து ஒரு சைனா சிஸ்டம்ல இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் சரியா நடத்தலைன்னு திவாலான கம்பெனி கொடுத்து நாங்கள் படிப்படியாக சீர்திருத்திட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் அந்த டியூஸை 575 கோடி ரூபாயிலிருந்து 471 கோடி ரூபாய்க்கு குறைத்து நிதித்துறையில் நான் இருந்தபோது கவர்மெண்ட் கேரண்டியோட 150 கோடி ரூபாய் பேங்க்லேருந்து லோன் வாங்கி இந்த நிறுவனத்தை தக்க வைத்திருக்கிறோம். இன்றைய வரைக்கும் உண்மை சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம கையில் இல்லை, யாரோ கையிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளாக்மெயில் மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. இதையெல்லாம் திருத்துவதற்காக அடிப்படையிலிருந்து திட்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் ஆரம்பித்து கிளையண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து அடிப்படையான திட்டத்தெல்லாம் உருவாக்கி நான் ஏற்கனவே இங்கே பதில் அளித்தது போல் வி ஆர் கோயிங் டு நவ் கோ ஹெச்டி செட் ஆஃப் பாக்ஸஸ். அது இல்லாமல் அறிவிப்பில் நான் கூற இருக்கிறேன் இவென்ச்சுவலாக எப்படி போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிறுவனத்தை இது அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. ஆனால் நான் கூறுவேன், நானும் நிதித்துறையில் இருந்தவன். அதில் பிபிஇன்னு பியூரோ ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்குது. அதனால் நான் எத்தனையோ 100 அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன். நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை, வெளியும் இல்லை அரசாங்கத்திலையும் இல்லை. அதனால் இதை வச்சு அவங்க நம்மகிட்ட அரசியல் செய்கிறது மிகவும் கபட நாடகமாக தான் நான் கருதுகிறேன்.